அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதி திதி நேரம் எப்படி வழிபாடு செய்யணும் வராகி அன்னையை அப்படிங்கிறதும், வராகி அன்னைக்கு வந்து எந்த தீபம் ஏற்றினால் நமக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மருதாணி ஏழை தீபத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புரட்டாசி மாதம் வளர்பிறை பஞ்சமிக்கு ஏற்ற வேண்டிய தீபம், அந்த தீபம் எப்படி ஏற்றினால் நமக்கு வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்து வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 19 செப்டம்பர் 19 புரட்டாசி 2 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி வருது. திதி நேரம் வந்து காலை நமக்கு ஆரம்பிச்சுடுது. காலை 11:50 ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை காலை 11:36 வரை நமக்கு வந்து திதி நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், முடியாதவர்கள் புதன்கிழமை காலையில் வழிபாடு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்க வேண்டிய நேரம் வந்து பஞ்சமி திதி கணக்குப்படி நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, காலை 11:50 அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் மதியத்துலேருந்து விரதம் இருந்துட்டு புதன்கிழமை மதியம் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இல்லை, நான் வந்து செவ்வாய்க்கிழமை மாலை தான் பூஜை செய்வேன், அந்த நேரம் மட்டும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை மாலை பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் விரதத்துக்கு வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா, பாலும் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இதாகலாம் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏதாவது கொஞ்சம் அறவயிராது நீங்கள் சாப்பிடுவது ஓகே. நம்ம வந்து முழு பட்டினியாக விரதம் இருக்கிற விட அறவயிராக இருப்பது ரொம்ப நல்லது. அது முடியாதவர்கள் விரதமே இருக்க வேணால் நீங்கள் பூஜை மட்டும் செய்தாலே போதும், முழு பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். தீப வழிபாடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தடவை வந்து வளர்பிறைக்கு மருதாணி இலை தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மருதாணி இலை ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியது. வெற்றிலை தீபம் ஏற்றுவர்களுக்கு சொந்த வீடு அமையும், நிலம் அமையும், வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகம் அமையும். வெற்றிலை தீபம் அல்லது மருதாணி இலை தீபம் இரண்டில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடு வந்து சிறப்பாக பண்ணுங்கள். மருதாணி இலை தீபம் வந்து ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், சுக்கரனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், வீட்டில் வந்து செல்வம் வந்து அதிகரிக்கும், பணம் வந்து நல்லா கையில் தங்கும். இது வந்து மாதம் ஒரு முறை நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம மருதாணி இலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. வராகி எண்ணெயை வளர்பிறை என்று நம்ம லக்ஷ்மியாக நினைத்து பாவித்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். எப்போதுமே தேய்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை இதை நினைத்து நினைத்து தான் அனைவருமே வழிபாடு செய்வோம். இந்த வளர்பிறை என்பது நம்ம செல்வத்திற்காக வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் வந்து தொழில் வைத்திருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவதற்காக நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிப்பவர்கள் இந்த மாதிரி வளர்பிறை என்று வழிபாடு செய்யும்போது நமக்கு மென்மேலும் நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்வதற்காக நல்ல வழி உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த மருதாணி இலை தீபம் வந்து எப்படி ஏற்றினா நமக்கு செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து வராகியம்மன் படமோ சில்லையோ இருக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கோங்க. இரண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் வராகினியை ஆவகனம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது நீங்கள் மஞ்சள் விநாயகர் எப்படி பிடிப்பீங்களோ அதே போல் வந்து வராகி எண்ணெயை அன்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சம் என்று நீங்கள் பிடித்து வைத்து அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். வளர்பிறை பஞ்சம் என்று பால், தயிர், மதுளம்பழம், மற்றபடி நீங்கள் பன்னீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை ஒரு 5 அபிஷேகமாக பண்ணுங்கள். பஞ்சமினாலே 5 அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமியை வந்து அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ வந்து சிலை வைத்திருப்பவர்கள் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் படம் மட்டும் இருக்குது அப்படின்னா படத்திற்கு வந்து சந்தனம், மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் ஜவ்வாது பொடி, பன்னீரும் சேர்ந்து கலந்து நல்லா வாசனையாக அதை வந்து வைத்து நம்ம சுவாமிக்கு வந்து நம்ம பொட்டு அலங்காரம் செய்து, பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ, சங்கு நிற ஊதாப்பூ, செவ்வரளி பூக்கள், இந்த மூன்றுமே வராகினிக்கு மிக மிக உகந்தது. அதே போல் தான் சாமந்தி பூவும் வராகினிக்கு வைக்கலாம் தாராளமாக. அதற்கப்புறம் மல்லிகை, செந்தாமரை அதாவது தாமரை பூக்கள் கிடைச்சிது அப்படின்னா வராகினிக்கு வைங்க. வராகினிக்கு மிக உகந்த பூ தாமரையும் பூ கூட தான். இதில் உங்களுக்கு எந்த பூக்கள் நன்றாக கிடைக்குதோ அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறையில் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் நீங்கள் வந்து வராகினியை வந்து நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க. சிலை படம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து விளக்குக்கு முன்னாடி வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. மருதாணி இலை எடுத்துக்கோங்க, ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பழத்தட்டில் வந்து 5 மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு
மருதாணியிலே நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னு, நீங்கள் வந்து ஒன்று விரலி மஞ்சள் வைக்கணும் அல்லது குண்டு மஞ்சள் வைக்கணும். இரண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூளாவது இந்த மருதாணியில வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல், ரொம்ப கிடையாது, தூதி விட்டுருங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து நாணயம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வட்டமாக வைத்துக்கோங்க. ஐந்து நாணயம் போதும், ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து நாணயம் வைத்த பிறகு அதற்கப்புறம் அதில் மருதாணியில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, கிராம்பு ஐந்து வச்சுக்கோங்க, ஏலக்காய் ஐந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றாவது வைங்க. வைத்த பிறகு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. இத்தனை இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்துக்குள்ள பொருள். நம்ம வந்து பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தீபம் ஏற்றப்படும். அதாவது வீட்டில் வந்து செல்வம் செழிப்பாக வளரணும், பணம் வந்து விரைச்செலவு வரக்கூடாது, எப்போதுமே நம்ம கையில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீபம் ஏற்றப்படும். அதனால் லக்ஷ்மிக்கு உள்ள பொருளும் சுக்கரனுக்கு உள்ள பொருளும் நம்ம இதில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ கடாட்சம் உண்டாகும். அதற்கப்புறம் வந்து வராகி அம்மனுக்கு பிடித்தது மஞ்சள். மருதாணியில் தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் எல்லாத்தையும் நம்ம கலந்து வைக்கிறனால நமக்கு வந்து செல்வம் அள்ளித்தரும். இது வந்து நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம். மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியோ அல்லது வளர்பிறை வெள்ளியோ இந்த நாட்களில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதற்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு தீபமோ இல்லைனா ஐந்து தீபமோ நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம். நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு நெய் தீபமாவது நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒன்று அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்காக ஏற்றி வச்சுக்கோங்க, அல்லது பஞ்சலோக விளக்கு சொல்லுவாங்களே, அதாவது பஞ்சு ஐந்து விளக்கு சேர்ந்து ஒரு இதில் இருக்கும் போதே அந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றிட்டு வராகிமன் படத்திற்கு முன்னாடி வைத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா, மாதுளம்பழம், நெல்லிக்கனி, மாதுளம்பழத்தை நல்லா உரிச்சி போட்டு அதில் தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம், இல்லை மாதுளம்பழம் அப்படியே வைக்கலாம். தேன் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். பாலில் சர்க்கரை போட்டு வைத்துக்கொள்ளலாம், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைத்துக்கொள்ளலாம், அல்லது எளிமையான முறையில் கல்கண்டு அவள் இந்த மாதிரி கூட வைத்துக்கொள்ளலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் கடிச்சா எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ உதிரி பூக்களால் நீங்கள் வந்து வராகினியை அர்ச்சனை செய்யலாம். படத்திற்கோ அல்லது இந்த விளக்கிற்கோ நீங்கள் 108 முறை காயத்ரி மந்திரமோ அல்லது நான் ஒரு 2 மந்திரம் கொடுக்குறேன் அதை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை அல்லது நீங்கள் ஓம் பஞ்சமி நாகியே போற்றி அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அல்லது ஓம் ஸ்ரீம் வராகிய நமக்கு அப்படிங்கிற மந்திரம், எளிமையான மந்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். மூல மந்திரம், வராகிமனுடைய நாமங்கள், நமக்கு என்ன மந்திரம் எளிமையான முறையில் தெரியுதோ அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ கொஞ்சம், அதில் கொஞ்சம் செம்பருத்தி இலையும் கலந்துக்கோங்க. அதற்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உதிரி பூக்கள், சாமந்தி பூ, செவ்வரளி மலர், இதெல்லாம் சேர்ந்து கலப்படமாக கலந்து நம்ம வந்து வராகினிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமத்தலை அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குங்குமத்தலை அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு வந்து அன்றைய நாள் எலுமிச்சப்பழம் ஒன்று மாலையாக கட்டி வைங்க, அப்படி இல்லைனா ஒரு எலுமிச்சப்பழம் அவங்க பதத்தில் வைங்க. செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் குங்குமம் அர்ச்சனை எலுமிச்சப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு. நான் இவ்வளோ இது சொல்லியிருக்கேன், அதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உண்மையான பக்தியுடன் சரணாகதி அடைந்து நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு வராகி தாய் வந்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாங்க. வராகி அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத. அவங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு செல்வத்தையும் வளத்தையும் நிச்சயமாக கொடுப்பாங்க. வாழ்க்கையில் செழிப்பாக வளரணும் அப்படின்னா வராகியனோட அன்பும் அருளும் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே கிடைக்கணும். நீங்கள் முழு மனதோடு வழிபாடு செய்தாலே போதும். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, உங்களால் பூஜை பொருள் இத்தனை வைக்க முடியாது அப்படின்னா அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முழு மனதோடு பிரார்த்தனை செய்தாலும் அந்த அன்பும் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். வராகியனுடைய அன்பு வந்து எல்லோருக்குமே நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். வராகினை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வராகியோட அன்பு வந்து முழுவதுமே கிடைக்கும். அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய தைரியமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும். தீபம் ஏற்றி வைத்த பிறகு, அதாவது மருதாணியிலே தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த மருதாணியிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நீங்கள் அந்த மருதாணியிலே வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் அது வந்து உங்கள் கையில் வைத்து கொள்ளலாம், அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் துணியோ அல்லது வெள்ளை கலர் துணியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இல்லை மஞ்சள் கலர் துணி, உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பச்சை கலராக இருந்தால் கூட பரவாயில்ல. எடுத்து நீங்கள் அதில் வந்து அந்த மருதாணி இலை, அந்த ஒருபா நாணயம் ஐந்து நாணயம் போட்டிங்களா அதையும் பிறகு அதுக்கடுத்து பச்சை கற்பூரம், நம்ம எந்தெந்த பொருள் அதில் வைத்திருந்தோம், ஏலக்காய், அதற்கப்புறம் கிராம்பு,
எந்த பொருள் வைத்திருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் அந்த மூட்டையில் போட்டு, அதாவது அந்த துணியில் வைத்து மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் அப்படியே பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. நல்ல ஒரு பண விஷயம் ஏற்படும். இந்த மருதாணியில் வந்து ஒரு 5 நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்து போட்டுருங்களா, எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேஷ்பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா மருதாணியில் அதுக்கப்புறம் காய்ந்துடும். ஒரு 3 நாட்கள் நல்லாயிருக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அல்லது 5 நாட்கள் வரை நல்லா தான் இருக்கும். நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் கால்படாத இடத்துல செடிக்கடியில் கூட நீங்கள் போட்டுடலாம், அல்லது ஓடும் தண்ணீரில் போட்டுடலாம். மற்ற பொருட்களை நீங்கள் வந்து கட்டி அப்படியே கேஷ்பாக்ஸ்களே இருக்கட்டும். அதுக்கடுத்து அந்த 5 ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்து, அதாவது 1 ரூபாய் நாணயம் 5 நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்து மற்ற ஏதாவது பரிகாரம் செய்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். எப்போவுமே கேஷ்பாக்ஸில் இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு செல்வம் வளம் நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த தீபம் வந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு பயன் கொடுத்துருக்கு. மருதாணி இலை வந்து முதல்ல எல்லார் வீட்டிலும் வளர்ப்பது நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். மருதாணி இலை, துளசி இலை, செம்பருத்தி, மணி பிளான்ட் இந்த மாதிரி செடிகளை நம்ம வளர்க்கும் போது நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் நிறைந்து இருக்குங்க. இந்த செடிகள் இருக்கிற இடத்துல தீய சக்தி அண்டாகுது. மருதாணி இலையும் சரி, துளசி இலையும் சரி, இந்த ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டில் வளர்ப்பது ரொம்ப நல்லது. மருதாணி இலை வந்து நல்லா செழிப்பாக வளர வரல நம்ம வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும். நம்ம வந்து செடி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வெயில் காலத்தில் கூட நம்மளுடைய செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும், நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னா அந்த வெயில் காலத்தில் கூட நம்மளுடைய செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளருது அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த செடிகள் எல்லாமே நமக்கு தெய்வீக சக்தியும் கொடுக்கும், அதே போல் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். உங்களால் முடிந்தால் இதை நிச்சயமாக வளர்த்து நல்ல ஒரு பலனை அடைங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்ருப்பேன். அந்த நம்பர் வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நம்பருக்கு வந்து வராகி எண்ணெய் உங்கள் வீட்டில் நடந்த மிராக்கல்ஸ், அதாவது வாழ்க்கையில் வந்த பிறகு உங்களுக்கு எப்படிலாம் மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, நீங்கள் எப்படி பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இந்த நம்பர் வந்து விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், மிராக்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட், பெரிய டவுட் இருக்குது, அதாவது உங்களால் வந்து கமெண்ட்டில் கேட்க முடியாத டவுட்டை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்லேயே தான் கேட்கணும். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜுக்கும் வாய்ஸ் மெசேஜுக்கும் மட்டும்தான் பயன்படுமே தவிர ஃபோனுக்கு பயன்படாது. நீங்கள் கால் பண்ணாலும் அந்த நம்பர் வந்து எப்போதுமே சைலண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்போ நான் எப்போது பார்க்குறேனோ உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்குள்ள நடந்த மிராக்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சொல்கிற முடிகிற தகவல் அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன். வராகி பக்தர்கள் எல்லாரும் பஞ்சமி பூஜை செய்த பிறகு வீடியோவாகவோ அல்லது நீங்கள் படமாகவோ எடுத்து ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இது ஜஸ்ட் லைக் மூன் சேனல் போட்டு நீங்கள் வந்து இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வராகின் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளணும், மற்ற அனைத்து ஆன்மீக தகவலும் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.